வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்தால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து மற்றபடி என்னென்ன பொருள்லாம் சேர்த்தோன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி பொருட்கள் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், மாங்காய், மெயினாக வந்து மாங்காங்க, ஏன்னா இது வந்து மாங்காய் போட்ட மீன் குழம்பு. அதுக்கப்புறம் தேவையான அளவு மீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாங்காய் போடுறதுனால வந்து மாங்காலேயுமே வந்து புளிப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் புளியை வந்து கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா தூள், இதுதான் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து எல்லா மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மசாலா செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போகிறேன். அடுத்த வீடியோ அப்படின்னா நான் எப்போ ஊருக்கு போகிறேனோ அப்போ எங்கள் அம்மாட்ட கேட்டு உங்களுக்கு அந்த பொருட்கள்லாம் என்னென்ன எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இது வந்து மிளகாய்த்தூள், இது வந்து எங்கள் நாத்தனார் அரைச்சி கொடுத்தது. ஸோ அம்மா ப்ளஸ் நாத்தனார் அரைச்சி கொடுத்த இந்த மசாலா பொடி வச்சு தான் வந்து நான் இன்றைக்கு மீன் குழம்பு செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம் பெருஞ்சீரகம் தான் வந்து எப்போவுமே வந்து மீன் குழம்புக்கு போடணும். மற்றபடி வந்து மீன் குழம்புக்கு வந்து கடுகு சேர்க்கவே கூடாது. இப்போ வந்து தவா சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஆயில் நிறைய தேவையில்லை அப்படின்னா வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட்டாக, ஏன்னா தவா வந்து அப்போமே சூட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஆயில் ஹீட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் எப்பவுமே வந்து வெந்தயம் பெருஞ்சீரகம் வந்து பொருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில், அதாவது அந்த கண்ணாடி கலரில் வரணும். ஸோ வெங்காயம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து குழம்பு நல்லா இருக்கும். வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி கலரில் வந்துடுச்சு, அதான் அந்த குடி அந்த கலரில் வந்து வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வேகணும். தக்காளியோட சேர்த்து வந்து என்ன பண்ணணும்னா வந்து பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கருகப்பில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா நிறைய கருகப்பில் போட்டிருக்கேன். நான் கருகப்பில் போட்டால் நல்லா இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கருகப்பில், அப்புறம் நறுக்கி வச்ச அந்த பச்சை மிளகாய் ப்ளஸ் பூண்டு, இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பூண்டுலாம் நீங்கள் அரைக்க தேவையில்லை, லைட்டாக நீங்கள் வந்து நச்சு எடுத்துக்கிட்டால் கூட போதும். நான் வந்து அப்படியே ஃபுல்லாக தான் போடுறேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இப்போ எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ணுற மசாலா பொடி இருக்குல்ல, அந்த மசாலா தூள் மிளகா தூளை வந்து லைட்டாக வந்து சிம் பண்ணும் போது அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுனா வந்து இந்த மிளகாத்தூளை வந்து சேர்த்துடணும். ஏன்னா அந்த மிளகாத்தூளும் மசாலாத்தூளும் லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கினா மட்டும்தான் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எண்ணெயிலையும் வந்து மசாலாத்தூளையும் மிளகாத்தூளையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. மசாலா பொடி வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நிறைய போடாதீங்க, ஏன்னா வந்து நமக்கு தேவையான அந்த ஆயிலி வந்து அதில் இருக்காது. ஸோ அதனால் வந்து லைட்டாக மட்டும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி கரைசலை வந்து ஊற்றிடணும். புளி வந்து நீங்கள் மாங்காய் போட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து புளி வந்து கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கங்க. ஏன்னா மாங்காய்க்கும் புளி, மாங்காலேயும் புளி இருக்கும். ஸோ அந்த புளி நம்ம புளி கரைச்சதுலேயும் நல்லா நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த லைட்டாக அந்த புளி ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ அவ்வளோக்கு அளவு நீங்கள் யூஸ் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றாத மீன் குழம்புங்க இது.
இதுவே நல்ல டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும். நாங்களாம் எங்கள் வீட்டிலலாம் மோஸ்ட்லி தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம், இப்படி தான் செய்வோம். ஆனால் இதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி செஞ்சதை விட இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டோன்னா அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிச்சதுமே என்ன பண்ணணும், தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, லைட்டாக கிண்டி விட்டுட்டு அந்த உப்பு கரெக்டாக வந்து அந்த மசாலா அந்த உப்புலாம் நல்லா சேர்ந்து கரெக்டான ஒரு ஃப்ளேவர் வந்துடுது அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சரியா இப்படி நல்லா கையில் ஊற்றி செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மாங்காய் போட்ட மீன் குழம்பு தானே செய்கிறோம். என்ன பண்ணால் இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த மாங்காவை போட்டுடணும். மாங்காய் பிளஸ் மீன் ரெண்டுமே சேர்த்து போட்டுருங்க. ஏன்னா மாங்காவும் வேகணும் மீனும் வேகணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மீனை எடுத்து போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து அந்த மீனோட வாசம் மட்டும் இருந்தாலே போதுங்க. அதனால வந்து நீங்கள் மீன் குழம்பு மோஸ்ட்லி மீன் இது குழம்பு மீன் அதிகமாக சாப்பிட்றீங்களா இருந்தால் நீங்கள் குழம்பு அதிகமான மீன் போட்டுக்கோங்க. பொரிச்ச மீன் அதிகமாக சாப்பிடுவீங்க, குழம்பு லைட்டாக தான் ஊற்றுக்குவீங்க அப்படின்னா பொரிச்ச மீன் நிறைய போட்டு குழம்புல வந்து கொஞ்சம் அதிகமா போட்டுக்குங்க. நல்ல கம கமன் மணக்குது மீன் குழம்பு. இப்ப வந்து மீன் வந்து வெந்துருச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து அந்த மீனை எடுத்து நீங்க மண்டை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீன் எடுத்துட்டு அதோட கண் இருக்குல்ல, அந்த கண்ணு வந்து ஒயிட் கலர்ல ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து மீன் வெந்ததுக்கு அடுத்தவங்க. ஸோ நமக்கு மீனோட கண் ஒயிட் கலர் நல்லா ஆயிடுச்சு, மீன் வெந்துடுச்சு, அவ்வளோதான். நல்ல மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த நான் சாப்பிட தான் போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சண்டே உங்களுக்கு ரொம்பவுமே ஜாலியாக அப்படியே நாக்களே இருக்குங்க இந்த மீன் குழம்பு. சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புக்கு நான் மசாலா சொன்னேன்ல, அந்த மசாலா வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சது தான் போடணும் அவசியம் கிடையாது. கடையில் விற்கிற அந்த ஆச்சி மசாலா தூள் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். மீன் குழம்புல போட்ட மாங்காவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ மாங்காய் சீசன் தானே, ஸோ அதனால் கண்டிப்பாக மாங்காய் எல்லோரும் வீட்லேயுமே கிடைக்கும். அதனால் நீங்களும் மாங்காய் போட்டே செஞ்சு சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ரா நான் மீன் வேற பொரிச்சிருக்கேன். மீன் பொரிக்கிறதா ரொம்ப ஈஸியான விஷயம் தானே சார், அதனால் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டல. மாங்காய் போட்ட மீன் குழம்பு தான் ஸ்பெஷல், ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்ல மீன் குழம்பு நல்லா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சிட்டு இந்த பொரிச்ச மீன் இருக்குல்ல அதையும் லைட்டாக எடுத்துட்டு சாப்பாட்டில் வச்சுட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போங்க.